இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா, செயலாளர் டாக்டர் ப சத்தியலிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் சிறிதரன், தவராச கலையரசன், இரா சாணக்கியன், சி வி கே சிவஞானம், ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராச உள்ளிட்ட பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுகளின் பிரகாரம் பிரதான வேட்பாளர்களோடு சில பல பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு இணைந்த வழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வு முறைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது. மூன்று பிரதான வேட்பாளர்களோடும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக நான் மத்திய செயற்குழுவுக்கு இன்றைக்கு அறிவித்திருக்கிறேன். அவர்களுடைய தேர்தல் அறிக்கை எழுத்து வடிவத்திலே முழு நாட்டவர்களுக்கும் அவர்கள் அறிவிக்கிற அந்த அறிக்கை வெளிவந்த பிறகுதான் நாங்கள் சொன்ன விடயங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதில் இருக்கிறதை வைத்து நாங்கள் இறுதி முடிவொன்று எடுக்கலாம் என்று இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறோம். இந்த தேர்தல் சம்பந்தமான தீர்மானங்கள், ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ என்கின்ற தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் எடுக்கவில்லை.